ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இட்லி தட்டு வச்சிடலாங்க வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் மேலே போட்டு விட்டுறலாம் அது எதுவும் நினைக்க தேவையில்லைங்க இந்த மாதிரி போட்டு மட்டும் விட்டுறலாம் அதுக்கு மேலே ஒரு கப் அளவு கோதுமாவு இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க கோதுமா ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ள சேர்த்துட்டு அந்த இட்லி துணி இருக்குது இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து விட்டுரலாங்க அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அதிக நேரம் வைக்க தேவையில்லைங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்கு இல்லைங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது அப்படியே வந்து ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப கட்டி கட்டியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்பூன் வச்சு கூட நம்ம லைட்டாக உடச்சி விட்டுக்கலாங்க இப்போ இது ஃபஸ்ட்டு எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இந்த மாதிரி கோதுமை மட்டும் ஃபஸ்ட்டு எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு இப்போ லைட்டாக இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த கோதுமை ஃபுல்லாக ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரு கப் அளவு கோதுமை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடையில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதையும் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடையை அரைச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுவும் அந்த கோதுமாவோடையே சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாங்க இது சேர்க்கும்போது நல்லா வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்குங்க இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா சூடான எண்ணெய் ஒரு கரண்டி உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கும் ஸோ தண்ணி வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த மாவில் பாதி அளவு மட்டும் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு வீட்டில் இடியா பச்சை வச்சிருப்பேன் இல்லைங்களா அதில் வந்து மூணு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நான் பார்த்து எடுத்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு ஸ்டார் அச்சு மாதிரி முறுகு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க எடுத்ததில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாக உள்ளே வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுர்லாங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் பாதி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான மட்டும்தாங்க முறுக்கு வந்து நல்லா மொறு முறுன்னு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைமில் நீங்கள் நாலஞ்சு கூட போட்டு பொறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லாக நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்